ஓகே அடுத்து சம் பார்ப்போம் ஒரு நபர் இரண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் எட்டு மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் நான் எழுதுகிற மாதிரி எழுதுங்க ரெண்டு நேரம்னா ரெண்டு மணி நேரத்துக்கு இருபது பக்கம் அந்த போட்டுக்களை அப்படியே எழுதுங்க அடுத்து என்ன செய்யணும் எட்டு மணி நேரம் எட்டுன்னு போட்டுக்கோங்க இங்கிட்டு போட்டு எக்ஸுன்னு போட்டுக்கோங்க அந்த எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து அப்படியே கிராஸ் பொருட்கள் பண்ணுங்கள் இப்படி கிராஸ் கிராஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு இருபது இன்ட்டு எட்டுன்னு வரும் அப்போனா எக்ஸு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் இருபது இன்ட்டு எட்டு வகுத்தல் இரண்டு அதை அடி கொடுங்க எண்பது பேஜஸ் இது தான் ஆன்சர் அதே மாதிரி தான் அடுத்த கணக்கம் பதினஞ்சு நாற்காலிகளின் விலை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு இதே போன்று பன்னெண்டாயிரத்துக்கு எத்தனை நாற்காலிகள் வாங்க இயலும் பதினஞ்சுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவாயாம் இப்போ இங்கே என்ன செஞ்சுருக்காங்க பன்னெண்டாயிரத்துக்கு இந்த சைடு வரும் இங்கே பன்னெண்டாயிரம்னு போட்டுக்கோங்க இந்த போட்டிருக்கீங்களா பன்னெண்டாயிரம் அங்கிட்ட போட்டு இங்கே எக்ஸுன்னு போடுங்க அதுக்கு ஏற்றாப்பில் பதினஞ்சு நாற்காலி ஏழாயிரத்து ஐநூறுவா அப்படின்னா நம்ம இங்கே நாற்காலி வேலையை தான் கேட்டிருக்காங்க அப்போனா அந்த சைடு எக்ஸுன்னு வச்சு இங்கிட்ட பன்னெண்டாயிரம் போட்டுக்கோங்க இப்போயும் வழக்கம் போல் கிராஸ் பெருக்கள் பண்ணுங்கள் இந்த சைடு இங்கிட்டும் இங்கிட்டும் கிராஸ் பொருட்கள் பண்ணுங்கள் பதினஞ்சு இன்ட்டு பன்னெண்டாயிரம் இங்கொழிட்டு ஏழாயிரத்து இன்ட்டு எக்ஸ் எக்ஸை மட்டும் அந்த சைடு வ எக்ஸு அந்த சைடு வச்சுட்டு ஏழாயிரத்து ஐநூறு இங்கே கீழே கொண்டு வந்துடுங்க அப்போனா எக்ஸோட என்னது டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா பன்னெண்டாயிரத்துக்கு இருபத்தி நாலு நாற்காலி வாங்கலாமா அதே மாதிரி தான் அடுத்த கணக்கு இந்த ஒரே மாடல் தான் இதுக்கு பேர் ஓரழகு முறைன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க மேலே ஓரழகு முறை ஒரு மகிழ்ந்து ஐந்து கிலோகிராம் எரிபொருள் வாயுவை பயன்படுத்தி நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவு கிடக்கிறதான் அப்போனா மூணு கிலோகிராம் எரிபொருள் பயன்படுத்தி எவ்வளவு தொலைவு கிடக்கும் இதுவும் அதே தான் அஞ்சு கிலோகிராம் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தஞ்சா அப்போனா மூணுன்னு போட்டு இங்கே என்னதுன்னு கேட்டிருக்காங்க அங்கே தான் எக்ஸுன்னு போட்டுக்கோங்க அதே மாதிரி தான் அஞ்சு எக்ஸ் கிராஸ் பொருட்கள் பண்ணுங்கள் அஞ்சு எக்ஸ் ஈக்கொல்ட்டு நூற்றி இருபத்தஞ்சிட்டு மூணு அப்போனா எக்ஸ் ஈக்கொள்கு நூற்றி இருபத்தஞ்சி மூணு இந்த அஞ்சுங்கிறது வந்து கீழே வரும்போது வகுத்தலில் வந்துடும் அப்படின்னா எழுவத்தஞ்சு கிலோமீட்ரு போகுமா சரியா மூணு கிலோகிராம் எரிபொருள் பயன்படுத்தி எழுவத்தஞ்சு கிலோமீட்ரு கிடக்கும் இதுதான் ஆன்சர் மூணு கணக்கு இதுதான் சிம்பிள் மெத்தட் நான் என்ன சொன்னேன்னு அதை கவனிங்க முதல் தெளிவாக